அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி. திருப்பூர் வந்து முதல்ல வந்து பார்த்தா அது பல்லடம் தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. பின்னர் பின்னலாடை தொழில்காரமாக வளர்ந்து அது தனி மாவட்டம் ஆனது. பின்னர் தனி பாராளுமன்ற தொகுதியானது தற்போது தனி மாநகராட்சி ஆனதோடு பெருநகர மாநகராட்சியாகவும் தூத்துக்குடி மன்னிக்கவும் திருப்பூர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். திருப்பூர் சட்டமன்ற தொகுதியானது முதலில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியின் கீழ் இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கீழ் தான் திருப்பூரம் இருந்தது. திருப்பூரின் டாலர் சிட்டியாக திருப்பூர் வளர்ச்சி பெற்ற பிறகு அது தனி மாவட்ட தலைநகரம், தனி நாடாளுமன்ற தொகுதி, தனி மாநகராட்சி, பெருநகர மாநகராட்சி என்று வளர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் அந்நிய செலாவணியை அதாவது ஏற்றுமதி தொழில் முக்கியமாக நடைபெறும் மாவட்டங்களில் திருப்பூர் ஒன்றாகும். மேற்கு மண்டலத்தில் வருகிறது. மேற்கு மண்டலத்தில் திமுகவானது திருப்பூரில் 2019 தவிர மற்ற தேர்தல்களில் திமுக கூட்டணி தோற்றே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் திருப்பூர் வடக்கு தெற்கு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வருகின்றன. பெருந்துறை, பவானி, அந்தியூர், செட்டிப்பாளையம் போன்றவை ஈரோடு மாவட்டத்திலிருந்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வெறும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளே வருகின்றன. தொகுதி வரையறை சரியில்லாத தொகுதிகளில் திருப்பூரும் ஒன்று ஆகும். செட்டிப்பாளையம் முன்பு தனி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியாக ஈரோடு மாவட்ட தலைநகரமாக்கப்பட்ட பிறகு ஈரோடு மாவட்ட தலைநகரமாக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியும் ஈரோடு மாவட்டத்திற்குள்ளே வருகிறது. அப்படி பார்த்தால் அதை ஈரோடு மாவட்டத்தினுடைய ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய இணைத்திருக்கலாம். திருப்பூர் மாவட்டமும் பெரிய மாவட்டமாக உள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு, தெற்கு, பல்லடம், காங்கேயம், தாராபுரம் 5 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் வருகிறது உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. மேலும் பெருந்துறை, அவிநாசி, கோயம்புத்தூர், திருப்பூர் இரண்டிலும் வருகிறது. அதேபோல் பெருந்துறை, கோயம்புத்தூர், மன்னிக்கவும் திருப்பூர், ஈரோடு இரண்டிலும் வருகிறது. அப்படி பார்த்தால் ஈரோட்டில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுடன் அவிநாசி, பெருந்துறை, உடுமலைப்பேட்டை ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை இணைத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் திருப்பூரில் இருந்து 2 சட்டமன்ற தொகுதிகளை எடுத்துவிட்டு மீதி சட்டமன்ற தொகுதிகளை ஈரோட்டில் இருந்து கடன் வாங்கியிருக்கிறார்கள். அதிகாரிகள் கொஞ்சம் பணி எளிதாக இருப்பதற்காக இப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் போல. கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்பதால் அவர்கள் தொகுதி வரையறை சரியாக செய்யவில்லை. தொகுதி வரை சரியாக செய்திருந்தால் பெரும்பாலான நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்டத்திற்குள்ளேயே வந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அல்லது குறைந்த சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளும் ஒரே நாடாளுமன்ற தொகுதிக்குள் வந்திருக்கும். தொகுதி வரையறை அடுத்த முறையாவது சரியாக செய்தால் நல்லது. ஈரோட்டில் மின்கட்டண உயர்வு போன்றவற்றுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் எதிர்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா என்று பார்க்கலாம். திருப்பூரில் அதிமுக 36.83%, அதாவது சுமார் 37% வாக்குகளை பிடித்து முதலிடம் பிடிக்கிறது. அதிமுக மட்டும் தனியாக திமுக கூட்டணியானது 29.25% வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது. ஆம் தமிழர் கட்சி 8.92% இடத்தை பிடித்து மூன்றாம் இடம் பிடிக்கிறது. மக்கள் கட்சி 7.83% இடம் பிடித்து நான்காம் இடம் பிடிக்கிறது. ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் இங்கு வருவது காரணமாக இருந்திருக்கலாம். ஈரோடு, சத்தியமங்கலம் உள்ளிட்ட கர்நாடக எல்லைப்பகுதிகளையும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகிறது. வீரப்பன் கூட வன்னியர் தான். அந்த வகையில் வன்னியர்கள் இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி சுமார் 7% வாக்குகளை பிடித்து நான்காம் இடம் பிடித்திருக்கிறது. ஐந்தாம் இடத்தை தேமுதிக 6.5% வாக்குகளுடன் பிடித்திருக்கிறது. ஆறாவது இடத்தை 6.17% வாக்குகளுடன் பாரதிய ஜனதா கட்சி பிடித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மேற்கு மண்டலத்தில் வலுவாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சியானது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. திருப்பூரில்
சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 99 மற்றும் 98 ஆண்டு கோயம்புத்தூரில் வெற்றி பெற்று வந்தபோது திருப்பூர் சட்டமன்ற தொகுதியும் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியுடன் இணைந்து இருந்தது. வாஜ்பாய் கூட சிபி ராதாகிருஷ்ணனுக்காக 2004 பிரச்சாரம் செய்தார், ஆனால் சிபிஆர் தோற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமமுக 6.5% வாக்குகளை பெற்று 7ஆம் இடம் பெற்றுள்ளது. மன்னிக்கவும், அமமுக 1.6% வாக்குகள் பெற்றிருக்கிறது. அமமுகவுக்கு முந்தைய இடத்தில் 2.83% நோட்டாக இருக்கிறது. அமமுகவானது எல்லா தொகுதிகளிலும் ஓரளவு வாக்குகளை பெறுகிறார்கள். அவர்கள் தென் மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளில் நல்ல சதவீதம் பெறுகிறார்கள். கட்சிகள் தனித்து நிற்பது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அல்லது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை தனித்து நிற்பது நல்லது. அப்படி தனித்து நின்றால் அவர்களுடைய தனி பலம் இது போன்ற கருத்து கணிப்புகளின் மூலம் தெரிய வரும். இல்லாவிட்டால் திமுக அதிமுக கூட்டணி கணக்கில் போய்விடும். அமமுகவானது பாமக மாதிரி ஜீரோ வாங்காமல் எல்லா தொகுதிகளிலும் குறைந்தது 1% மேலாத வாக்குகளை பெறுகிறார்கள். திமுக மூச்சி ஆட்சி மோசம் என்று 55.5% பேர் கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் திமுக ஆட்சி மோசம் என்று அதிகம் பேர் தெரிவித்த தொகுதிகளில் ஒன்றாக திருப்பூர் வருகிறது. மேற்கு மண்டலத்தில் மின்வெட்டால் தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுவது, வேலை இழப்பு போன்றவை இதுவற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நன்றாக இருப்பதாக 29.25% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் மோசம் என்று சொன்னதை விட பாதி பேர் தான் ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்று 15.25% பேர் தெரிவித்து இருக்கிறார்கள். திமுக இங்கு தனித்து திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகள் பெறுகிறது. அதிமுக இங்கு தனித்தே 36.83% வாக்குகளை பெறுகிறது. அதாவது திமுக கூட்டணியை விட 7.5% வாக்குகளை அதிகம் பெறுகிறது. எனவே அதிமுக தனித்து போட்டியிட்டாலே வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தொகுதியாக இந்த தொகுதியானது உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிற்கு வெற்றி உறுதியான தொகுதிகளில் ஒன்றாக திருப்பூர் உள்ளது. பாரதிய ஜனதா, தேமுதிக, பாமக ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அவர்கள் சுமார் 20% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடிப்பார்கள். நாம் தமிழரை 4ஆம் இடத்திற்கு தள்ளுவார்கள். திமுக 29% வாக்குகளுடன் 2ஆம் இடத்தை தக்க வைத்து கொள்ளும். அதிமுகவானது கூட்டணி அமையாவிட்டால் மனவெளிமை இல்லாமல் சோர்வடைந்து போய் தேர்தலை எதிர்கொள்வார்கள். அதன் காரணமாகவே 39-0 வரும் என்று நிறைய பேர் கூறினார்கள். ஆனால் திருப்பூர் கலந்தர் நிலவரத்தை பார்க்கும்போது அதற்கு வாய்ப்பு இல்லை என்றே தோன்றுகிறது. அதிமுகவினர் மேற்கு மண்டலங்களில் வலுவாக இருக்கிறார்கள். அவர்கள் கருத்து கணிப்பு ஏற்கனவே 98 பொய்யான அனுபவத்தையும் அவர்கள் கொண்டவர்கள். 98 கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து கணிப்பை பொய்யாக்கி திருச்செங்கோடில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அதிமுகவினர் கருத்து கணிப்புகளை பற்றி கவலைப்படாமல் உழைத்தால் திருப்பூர் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே ஈரோடு அதிமுக தனித்து வெற்றி பெறும் தொகுதியாக இருந்ததை நாம் பார்த்தோம். குமுதம் கருத்து கணிப்பின்படி தற்போது ஈரோடும் அதிமுக தனித்து வெற்றி பெறும் தொகுதியாக உள்ளது.